ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு வயிறு வலி வந்து அதனால் அவங்க அழுகுறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே வேகமாக குணப்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நம்ம குழந்தைகளுக்கு வயிறு வலி வரதுக்கான காரணங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அவங்களுக்கு நம்ம புதுசா ஒரு உணவை அறிமுகப்படுத்துறப்போ சில நேரம் அது அவங்க உடம்புக்கு ஏத்துக்காம அவங்களுக்கு வயிறு வலி வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு செரிமானம் ஆகாத உணவை நம்ம கொடுத்துருக்கலாம் இது மூலியமாவும் அவங்களுக்கு வயிறு வலி வந்திருக்கலாம் பொதுவாவே குழந்தைகள் மூணு விஷயத்துக்கு தான் அழுவாங்க பசிச்சா அழுவாங்க தூக்கம் வந்துச்சுன்னா அழுவாங்க அப்படி இல்லைன்னா வயிறு வலி வந்தால் அழுவாங்க இப்படி வயிறு வலி வந்த குழந்தைகளை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் வயிறு வலின்னு அழுகிற குழந்தைகள் தொடர்ச்சியா துடிச்சு துடிச்சு ரொம்ப சத்தமா அழுவாங்க இப்போ குழந்தைகளுக்கு ஏற்படுற வயிறு வலியை நம்ம வீட்ல கிடைக்கிற நாலு பொருட்கள் வச்சு எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இப்போ உப்பு வச்சு எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சங்கில் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணி சேர்த்து அதில் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணணும் ஒரு பிஞ்ச் உப்பு போதும் அதை நல்லா கரைச்சி இதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோன்னாலும் வயிறு வலி குறைஞ்சிரும் இப்போது அடுத்ததா பால் பெருங்காயம் இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் இருக்கும் இதிலிருந்து நம்ம ஒரு மிளகு சைஸ் எடுத்து சுடுதண்ணியில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது பிறந்த குழந்தை முதல் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் பால் பெருங்காயம் இல்லை அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பெருங்காயத்தை கூட ஒரு பிஞ்ச் நம்ம குழந்தைகளுக்கு சுடு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் ஆனால் இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற பெருங்காயம் ஆறு மாதம் கடந்த குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும் இப்போ அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம அவங்களுக்கு உச்சி தலையில் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு சூடு குறைஞ்சு வயிறு வலியும் குறைஞ்சிரும் இப்போது கடைசியாக ஆமணக்கு எண்ணெய் இதை நமக்கு கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம அவங்க வயிறை சுற்றி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வயிறு வலி குறைஞ்சிரும் இப்போது இந்த ஹோம் ரெமெடிஸை நம்ம ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த ஹோம் ரெமெடிஸ் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அது வரைக்கும் குழந்தைங்க வயிறு வலினால் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அவங்கள தூக்கிக்கிட்டு நம்ம வாக்கிங் மாதிரி கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா தொட்டிலில் போட்டு அவங்கள ஆட்டலாம் அப்படி செஞ்சால் அவங்க அழுகை வந்து கண்ட்ரோல் ஆகும் இன்றைக்கி பார்த்த இந்த நாலு ஹோம் ரெமெடிஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ